அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இதுவரைக்கும் 300 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடியவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கு இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை இருப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் ஆன ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிஷ்ட பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதை உங்கள் குலதெய்வ மரிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த ஊர்தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். குறுப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்களுக்கு உண்டான பலன்கள் புதஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் நண்பர்களே. அந்த வகையில் இன்றைக்கி கன்னிராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த கன்னி ராசிக்கு இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நேர் 7 இடத்துல வந்து ராசியே பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற நம்ம முதுமொழிக்கேற்ப இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குதுங்க. ஒரு சில பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் வரும். இருந்தாலும் மேலோட்டமாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி சிறப்பாகத்தான் இருக்குது. வேலை நோக்கம் அருமையாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அன்யோன்யம் ஏற்படும். படிப்பில் தடைகள்லாம் நீங்கி படிப்பில் வெற்றி பெறுவீங்க. நல்ல சிறந்த ஒரு படிப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியம், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கின்ற கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலையில் மட்டும் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உங்களுக்கு கணவர் இருந்தாலும் சரி, மனைவி நீங்கள் ஆண்களாக இருந்தால் கணவர் கூட மனைவி கூடையும், பெண்களாக இருந்தாங்கன்னா கணவர் கூடையும் விட்டு கொடுத்து போகணுங்க. ஏன்னா அவங்களால ஒரு சில தடைகள், தாமதங்கள், அவமானங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, புதுசாக கூட்டு தொழில் பண்ணுற முயற்சி பண்ணுறவங்க ஒரு தடவை ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கூட்டு தொழிலாக லாபம் உண்டு. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் ஈகோ குணம் இருக்கக்கூடாதுங்க. அதனால் இந்த விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா அந்த ஈகோ குணம் இருந்துச்சுனாலே அன்பு, உண்மையான அன்பு இருந்தும் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ஸோ ஈகோ குணங்களை தவிர்க்கணும். படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காதுங்க. வருமானம் அமைதியில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். ஸோ படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலையை தொட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க. இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டங்களில் கன்னிராசி கண்பர்கள் சந்திக்கக்கூடிய நெகட்டிவ் பலன்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமானுங்க. இத்துடன் குருப்பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசிக்கு உண்டான பலன்கள் முடிவடைகின்றன. மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் துலாராசிக்கான குருப்பெயர்ச்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்களுடன் விரைவில் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.